بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றும் ஒரு பாடத்தில் அன்னஹுல் வாதிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலையின் இரண்டாவது பாகத்தில் இந்த பாடம் நடைபெறுகிறது. பாடத்துடைய தலைப்பு அல் இஸ்முல் மௌசூலு, சேர்க்கப்பட வேண்டிய பெயர் சொல். இது நக்கிரா மாரிஃபாவுடைய பாடத்துடைய தொடராக இருக்கிறது. நக்கிரா என்றால் பெயர் சொற்களில் அறிமுகமற்றது, குறிப்பற்றது என்பது பொருள். மாரிஃபா என்றால் குறிப்பானது என்பது பொருள். மாரிஃபாவுடைய வகைகளில் ஒரு வகையாகவே இந்த அல் இஸ்முல் மௌசூலு என்பது இருக்கிறது. அல் அம்சீலத்து, உதாரணங்கள். கலப்துல்லதி கலபனி, என்னை மிகைத்தவனை நான் மிகைத்தேன். சாஃபரத்தில்லதி காணத் ஐந்தனா, எங்களிடத்தில் இருந்தவள் பயணம் சென்றாள். ஹதரல்லதானி காணா முசாஃபிரைனி, பிரயாணிகளாக இருந்த இருவர் சமூகமளித்தனர். ஜாஅத்தில்லதானி தஸ்குனானி அமாமனா, எங்களுக்கு முன்னால் குடியிருக்கக்கூடிய இரண்டு பெண்கள் வந்தனர். ஒஹிப்புல்லதீன அல்லமூனி, எனக்கு கற்றுத்தந்தவர்களை நான் நேசிக்கிறேன். ராய்துல்லாத்தி எஷ்தகில் நஃபில் மஸ்னாய், தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய பல பெண்களை நான் கண்டேன். அஹ்சின் இலாமன் அஹ்சன் இலைக்க, உமக்கு உபகாரம் செய்தவனுக்கு நீ உபகாரம் செய். லா தாக்குல் மா லா தஸ்தத்தி உ ஹலுமஹு, எதனை உன்னால் ஜீரணிக்க முடியாதோ, சமிபாடடை செய்ய முடியாதோ, அத்தகையதை நீ சாப்பிடாதே. இந்த உதாரணங்களில் அல்லதி, அல்லத்தி, அல்லதானி, அல்லத்தானி, அல்லதீன, அல்லாத்தி, மன், மா போன்ற சொற்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சொற்களில் ஒவ்வொரு சொல்லும் இஸ்முன் மௌசூலுன் என்று சொல்லப்படும். இஸ்ம் என்றால் பெயர் சொல், மௌசூல் என்றால் சேர்க்கப்பட வேண்டியது. அதாவது இந்த ஒவ்வொரு சொல்லும் இன்னொன்றுடன் சேர்க்கப்பட்டுதான் மாரிஃபாவாக, குறிப்பானதாக மாறுகிறது என்பது மிக முக்கியமாகும். முந்தைய பாடங்களில் பல பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். அதாவது அல் அலம் என்றொரு பாடத்தை பார்த்தோம், குறிப்பான பெயர் சொல். அதே போன்று அல் முஅர்ரஃபு பி அல் அல்லது பில் அலிஃபி வல்லாமி, அலிஃப்லாமுடன் சேர்க்கப்பட்டு மாரிஃபாவாக்கப்பட்டது என்ற பாடத்தை பார்த்தோம். அதே போன்று அல்லமீரு, பிரதி பெயர் சொல் என்ற தலைப்பில் ஒரு பாடத்தை பார்த்தோம். இவைகளெல்லாம் மாரிஃபாவுடைய வகைகளாகும். ஆனால் இன்னொன்றுடன் சேர்ந்துதான் அவைகளில் ஒவ்வொன்றும் மாரிஃபாவாக வேண்டுமென்ற கட்டாயம் இருக்கவில்லை. ஆனால் இந்த பாடத்தில் வரக்கூடிய அல் இஸ்மு பெயர் சொல் அல் மௌசூலு, இன்னொன்றுடன் சேர்க்கப்பட வேண்டியது என்பது மிக முக்கியமான விடயமாகும். இன்னொன்றுடன் சேர்ந்துதான் அது மாரிஃபாவாகும். அந்த வகையில் இந்த எட்டு உதாரணங்களும் இருக்கின்றன. அல் பஹ்து, விளக்கம். யக்ஃபீனா, எங்களுக்கு போதும். அன் நஸ்டௌஃபி அல் பஹ்த ஃபி மிசாலின் வாஹிதின், ஒரு உதாரணத்தில் ஆய்வை பூரணமாக்குவது எங்களுக்கு போதும். அதாவது எங்களுக்கு பூரணமாக்க முடியும். லினஃபம் அமின்ஹு பகியத்தல் அம்சிலத்தி, மீதமான உதாரணங்களை அதிலிருந்து நாங்கள் விளங்குவதற்கு. ஹுதில் மிசால் அல் அவ்வல,
முதலாவது உதாரணத்தை எடு. கலப்துள்ளதி கலபனி, என்னை வெற்றி கொண்டவனை நான் வெற்றி கொண்டேன், அல்லது என்னை மிகைத்தவனை நான் மிகைத்தேன் என்ற உதாரணத்தை எடு. தஜித் நிகான்பாய் அன்ன கலிமத்தல்லதி, அன்ன கலிமத்தை அல்லதி, அல்லதி என்ற சொல் நிச்சயமாக. இஸ்முன் ஒரு பேர் சொல்லாகும். இதா உஹித வஹ்தஹு, அதனை தனிமையில் எடுக்கப்பட்டால். லாயதஹரு மின்ஹுல் மக்சூது பிஹி, அதனை கொண்டு நாடப்பட்டது, அந்த இஸ்மை கொண்டு நாடப்பட்டது வெளியாக மாட்டாது. அல்லதி, உதாரணமாக அந்த வசனத்திலே எனக்கு காட்ட முடியும். கலப்துள்ளதி, ஒருவனை நான் மிகைத்தேன். ஒருவனை மிகைத்தேன் என்றால் அந்த ஒருவன் யார் என்று எங்களுக்கு குறிப்பாகுவது இல்லை என்பது தெளிவாகிறது. அதனைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். தனிமையில் எடுக்கப்பட்டால் அல்லதி அல்லத்தி அல்லதானி என்று கடைசி வரைக்கும் உள்ள சொற்களை தனிமையில் எடுக்கப்பட்டால் குறிப்பாக மாட்டாது. வலாக்கின்னல் ஜும்லத்தல்லத்தி பாதகு, என்றாலும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய வாக்கியம் வஹிய கலபனி, அதுதான் கலபனி என்ற வாக்கியம் துவாயினுஹு, அதனை அந்த இஸ்மை பேர் சொல்லை குறிப்பிடுகிறது, குறிப்பாக்கி வைக்கிறது. மற்றும் ஆர்ரிஃபுஹுல் இஸ்ஸாமிஐ, செவியேற்பவனுக்கு அதனை அறிமுகமாக்கி வைக்கிறது. கலப்துள்ளதி, ஒருவனை நான் மிகைத்தேன், அவன் யார்? கலபனி, என்னை மிகைத்தவன், என்னை மிகைத்தவனான ஒருவனை நான் மிகைத்தேன், வெற்றி கொண்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லதி இந்த இடத்தில் குறிப்பாகிறது. அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஜும்லாவின் மூலமாக, அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஜும்லா உடன் அது சேர்க்கப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் அல் இஸ்முல் மௌசூலு என்று பேர் வந்தது. ஃபகலிமத்துள்ளதி, எனவே அல்லதி என்ற வார்த்தை மாரிபத்துன், மாரிஃபாவாகும், குறிப்பானதாகும். பிஷர்த்தி, ஒரு நிபந்தனையுடன். அந்தூசல பி ஜும்லத்தின் தாலியத்தின் லஹா, அதனை அடுத்து வரக்கூடிய அந்த அல்லது என்ற சொல்லை அடுத்து வரக்கூடிய வாக்கியத்துடன் அந்த அல்லதி என்ற சொல் சேர்க்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அது மாரிபாவாகும். அந்த வாக்கியம் துவல்லிஹுல் முராத மின்ஹா, அல்லது என்ற சொல்லை கொண்டு நாடப்பட்டதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். வலிதாளிக்க, அதனால்தான் அந்த அல்லதி என்ற சொல் இன்னொரு வாக்கியத்துடன் சேர்க்கப்பட வேண்டும் என்பதனால்தான் துசம்மா கலிமத்து அல்லதி, அல்லதி என்ற சொல் பெயர் சொல்லப்படும் இஸ்மன் மௌசூலன், சேர்க்கப்பட வேண்டிய ஒரு பெயர் சொல் என்று. மற்றும் சம்மல் ஜும்லத்துல் முவல்திஹத்துல் இமானாஹு, அதனுடைய அந்த இஸ்ம் மௌசூலுடைய பொருளை தெளிவுபடுத்தக்கூடிய வாக்கியம் பெயர் சொல்லப்படும் சிலத்தன், சேர்த்து வரக்கூடியது என்பதாகும். வைதா தம்மல் த சிலத்த ஃபி மிசாலினா, எங்களுடைய உதாரணத்திலே சிலாவை அந்த சேர்ந்து வரக்கூடியதை நீ கவனித்தால் ராயித்த கண்டுகொள்வாய். அன்னஹா, நிச்சயமாக அது அந்த சிலா. தஷ்தமில் அலா லமீரின் முஸ்ததீரின் யவுது அலல் இஸ்மில் மௌசூலி, அல் இஸ்முல் மௌசூல் மீது மீளக்கூடிய மறைந்து வரக்கூடிய ஒரு லமீர் பிரதி பெயர் சொல்லை உள்ளடக்கியிருப்பதாக நீ காண்பாய். அதாவது அல் இஸ்முல் மௌசூலுக்கு பின்னால் வரக்கூடிய ஜும்லா வாக்கியம்தான் சிலா என்று சொல்லப்படும். அந்த சிலாவுடைய உதவியுடன் தான் அந்த அல் இஸ்முல் மௌசூல் மாரிஃபாவாக மாறுகிறது. ஆனால் அந்த சிலாவிலே ஒரு லமீர் இருக்கும், அந்த லமீர் அந்த மௌசூலை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். வலிதாலிக யுசம்மஹாத லமீரு, அதனால தான் இந்த லமீருக்கு பெயர் சொல்லப்படும் ஆயுதன் மீளக்கூடியதென்று. ஏனென்றால் வலிதாலிக்க, அதனால தான் என்றால் எதனால தான்? அல் இஸ்முல் மௌசூலை பார்த்து மீளக்கூடிய ஒரு மறைந்து வரக்கூடிய லமீரை அந்த சிலா உள்ளடக்கியிருப்பதனால் யுசம்மஹாத லமீரு, இந்த லமீருக்கு பெயர் சொல்லப்படும் ஆயுதன் என்பதாக. ஆயுதென்றால்
மீளக்கூடியது. எனவே மாரிஃபாவுடைய வகைகளில் ஒன்றான அல் இஸ்முல் மௌசூல் என்ற அந்த பாடத்துடைய தலைப்பிலே மூன்று விடயங்களை நீங்கள் கவனமாக நோக்க வேண்டும், ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். முதலாவது அந்த அந்த அல் அல் இஸ்ம் மௌசூலாக இருக்கும், இன்னொன்றுடன் சேர்க்கப்படக்கூடியதாக வர வேண்டும். இரண்டாவது விடயம் அந்த அல் இஸ்முல் மௌசூலை அடுத்து ஒரு ஜும்லா ஒரு வாக்கியம் வர வேண்டும். மூன்றாவது விடயம் அந்த வாக்கியத்திலே ஒரு லமீர் இருக்க வேண்டும், அந்த லமீர் அந்த அல் இஸ்முல் மௌசூலை பார்த்து மீளக்கூடியதாக அதுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவான விடயமாகும். அதனைத்தான் கலப்துல்லதி கலபனி என்ற வாக்கியத்திலே மூன்று விடயங்களையும் நீங்கள் தெளிவாக பார்க்கிறீர்கள். அல்லதி என்பது இஸ்முல் மௌசூல், கலப என்ற ஃபாயிலும் ஃபாயிலும் அந்த ஜும்லா சிலா, அந்த கலப என்பதிலே மறைந்திருக்கக்கூடிய ஹுவ என்கிற லமீர் ஆயித் என்று சொல்லப்படும். அந்த ஆயித் மீளக்கூடியதென்றால் அல்லதியை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கிறது. வைதா பஹஸ்தபி அல் கலிமாத் இல்லத்தி ஃபில் அம்சலத்தில் பாகியத்தி, மீதமான உதாரணங்களில் உள்ள சொற்களை நீ ஆராய்ந்து பார்த்தால் வகிய அவைதான் அந்த சொற்கள் தான் அல்லத்தி வல்லதானி வல்லத்தானி வல்லதீன வல்லாத்தி வமன் வமா போன்றவைகள். இந்த சொற்களை ஆராய்ந்து பார்த்தால் வசல்த நீ போய் சேருவாய் இலா அன்னஹா மஆரிஃபு, நிச்சயமாக அவை மஆரிஃபாக்கள் குறிப்பானவைகள் என்ற முடிவுக்கு நீ போய் சேருவாய். வ அன்னஹு மேலும் நிச்சயமாக கர்மமாகிறது, லாய திம்மு தாரீஃபுஹா அதனை அவற்றை குறிப்பாக்கி வைப்பது அல்லது அறிமுகமாக்கி வைப்பது பூரணமாகாது. இல்லாவில் ஜுமலில் முத்தசிலத்தி பிஹா அவற்றுடன் அந்த சொற்களுடன் சேர்ந்து வரக்கூடிய வாக்கியங்களை கொண்டே அன்றி அவற்றை தயாரிப்பாக்கி வைப்பது பூரணமாகாது. அடுத்ததாக ஃபஹிய அந்த அவை அந்த சொற்கள் லிதாலிகாதனால் எனக்கு பின்னால் சேர்ந்து வரக்கூடிய வாக்கியத்துடன் இணைந்து வந்திருப்பதால் அவற்றுக்கு அஸ்மவுன் மௌசூலத்துன் ஃபஹிய லிதாலிக அஸ்மவுன் மௌசூலத்துன், அந்த காரணத்தினால் அவைகள் சேர்க்கப்பட வேண்டிய பெயர் சொற்கள் என்று சொல்லப்படும். இதுதான் மிக முக்கியமான விடயம். வைதா பஹ் ரஜாத்தில் அம்சிலத்தி மர்ரத் நுஹ்ரா, உதாரணங்களை மற்றும் ஒரு தடவை நீ மீண்டு பார்த்தால் திரக்த பி சுகூலத்தின் இலேசாக நீ விளங்குவாய் அன்னல் அஸ்மால் மௌசூலத்தை, நிச்சயமாக மௌசூலான இஸ்ம்கள் பாலுஹாய கூனுலில் முதக்கரி அவற்றில் சிலது ஆண்பாலுக்கு இருக்கும், பாலுஹாலில் மான்னதி அவற்றில் மற்றும் சிலது பெண்பாலுக்கு இருக்கும், வலில் முசன்னா பினோ ஐஹி மேலும் முசன்னா இருமைக்கா அதனுடைய இரண்டு வகைகளுடன், அதாவது ஆண்பாலிருமை பெண்பாலிருமை என்ற இரண்டு வகைகளுக்கும், வல் ஜம்ஐ பினோ ஐஹி பண்மைக்கும் வரும் அதனுடைய இரண்டு வகைகளுடன், அதாவது ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மை என்று வர ஐத்த அன்னல் மௌசூலை நீ மண் வமா, மேலும் மண் மா என்ற இரண்டு மௌசூல்களும் மண் என்ற சொல்லை உங்களுக்கு தெரியும், மண் என்றால் ஒருவன் மா என்றால் ஒன்று என்ற அர்த்தம். மண் என்பது உயர்த்தினைக்குரியது, உயர்த்தினைக்குரியது. மா என்பது அகரிணைக்குரியது. மண் உயர்த்தினை என்றால் ஆக்கில் புத்தியுள்ள ஒருவருக்கு பாவிக்கப்படும், மா கயிறு ஆக்கில் அகரிணைக்கு பாவிக்கப்படும் என்பது மிக முக்கியமான விடயம். அன்னல் மௌசூலைனி, நிச்சயமாக அந்த மௌசூல்கள் அந்த இரண்டு சேர்க்கப்படக்கூடிய இரண்டு பெயர் சொற்களும் மண் மா என்ற இரண்டு அந்த மௌசூல்களும் சாலிஹானி சரிவரக்கூடியதாகும்,
லிக்குல்லி ஹாலின் பின் அல் அஹ்வாலி சாபிகதி, முந்திய நிலைமைகளில் ஒவ்வொரு நிலைமைக்கும் சரிவரும். கைர அன்ன மண் என்றாலும் மண் ததுல்லு அலல் உகலாயி, அதான் நான் சொன்னேன் உயர்த்தினைக்குரியது. உயர்த்தினை புத்தி உள்ளவர்களையே மண் சுட்டி காட்டும், அதாவது உயர்த்தினையை சுட்டி காட்டும். வமா ததுல்லு அலா கைர் உகலாயி, மா என்பது புத்தி இல்லாதவர்கள் அதாவது அஹரிணையை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த மண்ணும் மாவும் முந்தி எல்லா நிலைமைகளுக்கும் வரும் என்றால், ஆண்பால் பெண்பால், ஆண்பால் இருமை பெண்பால் இருமை, ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மை என்று அனைத்துக்கும் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அல் காயிதத்து காயிதா வருகிறது. அல் காயிதத்து சாலிசத்து வசமானு, இந்த காயிதாவை வாசித்து பாருங்கள். அதாவது இந்த காயிதாவிலே அல் இஸ்முல் மௌசூலு, அல் இஸ்முல் மௌசூல் என்பது இஸ்முன் பெயர் சொல்லாகும், மாரிஃபத்துன் குறிப்பான பெயர் சொல்லாகும். எத்த ஐயனுல் மக்சூது மின்ஹு, அதிலிருந்து அந்த இஸ்மிலிருந்து நாடப்படக்கூடியது குறிப்பாகும். பிஜும்லத்தின் பாதஹு, அதுக்கு பின்னால் அதாவது அந்த இஸ்முக்கு பின்னால் வரக்கூடிய வாக்கியத்தை கொண்டு அதிலிருந்து நாடப்படக்கூடியது குறிப்பாகும். துசம்மா, அந்த வாக்கியத்துக்கு பெயர் சொல்லப்படும். சிலத்தன், சேர்ந்து வரக்கூடியது என்பதாக. அல் காயிதத்து ராபியத்து வசமானுன, 84வது விதி, முன்பு 83வது வந்திருக்கிறது, இப்பொழுது 84வது. எஜிபு அன் தஷ்தமில சிலத்து, சிலா உள்ளடக்குவது கட்டாயம். அலா லமீரின், ஒரு லமீரை ஒரு பிரதி பெயர் சொல்லை. யவுது அலல் மௌசூலி, மௌசூலை பார்த்து மீளக்கூடிய ஒரு லமீரை. யுசம்மா ஆயுதன், அந்த மௌசூலை பார்த்து மீளக்கூடிய லமீருக்கு பெயர் சொல்லப்படும் ஆயுத், மீளக்கூடியது என்பதாக. ஏனென்றால் அது அந்த மௌசூலை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். எனவே அடுத்ததாக அல் காயிதத்துல் ஹாமிசத்து வசமானு, 85வது விதி. அல் அஸ்மாவுல் மௌசூலத்து, சேர்க்கப்பட வேண்டிய பெயர் சொற்கள். ஹிய, அவை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அதாவது அந்த சேர்க்கப்பட வேண்டிய அல் அஸ்மாவுல் மௌசூலா இஸ்ம்கள். ஹிய, அவை. அல்லதி, அல்லது என்றால் ஒருவன் என்ற அர்த்தம். லில் முதக்கரில் மோன்னசி, லில் முஃப்ரதில் முதக்கரி, லில் முஃப்ரதில் முதக்கரி, அல்லதி லில் முஃப்ரதில் முதக்கரி, ஆண்பால் ஒருமைக்குரியது. அல்லத்தி என்பது ஒருத்தி அல்லது ஒரு பொருள், பெண்பால் குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள். லில் முஃப்ரதத்தில் மோன்னசதி, பெண்பால் ஒருமைக்குரியது. அல்லதானி, இரு ஆண்கள் என்ற அர்த்தம், அல்லது இரு ஆண்கள் என்று பெரும்பால் வரும். லில் முசன்னல் முதக்கரி, ஆண்பால் இருமைக்குரியது. அல்லத்தானி என்பது இரு பெண்கள். லில் முசன்னல் மான்னசி, பெண்பால் இருமைக்குரியது. அல்லதீன, பல ஆண்கள். லிஜமாத் துகூரி, ஆண்கள் கூட்டத்துக்குரியது. அல்லாத்தி, பல பெண்கள் என்ற அர்த்தம். லிஜமாத் லினாசி, பெண்கள் கூட்டத்துக்குரியது. மண் என்பது ஒருவன். லில் ஆக்கிலி முத்லக்கன், பொதுவாக உயர்த்தினைக்குரியது. பொதுவாக என்றால் அது ஆண்பால் பெண்பால் இருமை பன்மை அனைத்துக்கும் வரும். மா என்பது லிகைல் ஆக்கிலி முத்லக்கன், பொதுவாக புத்தியில்லாத அதாவது அஹரினைக்குரியது. பொதுவாக என்றால் முன்பு சொன்னதை போன்றுதான், மண்ணுக்கு சொன்னதை போன்று ஆண்பால் பெண்பால் பன்மை அதாவது இருமையில் ஆண்பால் பெண்பால் பன்மையில் ஆண்பால் பெண்பால் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். பொறுமையிலும் ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இல்லாமல் அது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த பாடம் முடிவடைகிறது.
பாடங்களை நம்பிக்கை இழக்காமல் தொடருங்கள், முயற்சி செய்யுங்கள், மற்றவர்களுடன் கலந்துரையாடுங்கள். அடுத்ததாக பழைய பாடங்களை மீட்டிக்கொள்ளுங்கள், பயிற்சிகளை செய்து பாருங்கள். பயிற்சிகளை வாய் மூலமும் செய்யலாம், எழுத்து மூலமும் செய்யலாம். எனவே அடுத்த பாடத்தில் பயிற்சியில் சந்திக்கும் வரைக்கும் ஜஜாக்கும் அல்லாஹ் ஹைரன். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் பாவங்களை அழித்து நன்மைகளாக மாற்றி, எங்கள் முடிவை நல்லதாக்கி, கபர் வேதனை மறுமையுடைய நரக வேதனையிலிருந்து பாதுகாத்து உயர்தரமான சுவனத்தை தருவானாக. ஜஜாக்கும் அல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.